அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரு லட்சத்திற்கு பதிலாக ஒரு கோடி நமக்கு அல்லாஹால அவனுடைய அருட்கொடைகளை கொடுக்கக்கூடிய இன்னும் நாம் ஒரு தேவையை கேட்டால் ஆயிரம் தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குரானுடைய ஒரு சிறந்த வசனத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லா நீங்கள் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் காலை வேலையில் நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹால நாள் முழுவதும் உங்களுக்கு எத் எத்தனை சிறப்புகளையும் எத்தனை அருட்கொடைகளை கொடுக்குறான் அப்படிங்கிறத உங்களால் எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு இன்னும் உங்களுடைய எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் அல்லாஹ விடுத்த நீங்கள் இதை கொண்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இன்றிலிருந்து நீங்கள் ஓத ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில அல்லாதத்தால் பல மாற்றங்களை கொடுப்பான் அலமதுல்லான்னு உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹால சிறப்பாக்கி வைப்பான் நாமும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அமல்களை செய்கிறோம் எத்தனையோ திகர்களை நம்ம ஓதுறோம் ஆனால் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதனும் அப்படின்னா அதற்கான சிறப்புகளும் பலன்களும் அல்லாஹும் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அளவுக்கு நம்ம அதிலிருந்து ஒரு எழுத்தை நம்ம ஓதனா கூட அதற்குரிய சிறப்புகளை அல்லகா நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டான் இன்னும் இந்த வசனமானது மிகவும் சிறப்புக்குரியது இன்ஷால்லா நீங்கள் இதை ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கு எவ்வளவு உற்சாகங்கள் வந்திருக்கு இன்னும் உங்களுடைய துவாக்கள் எந்தளவுக்கு கபூல் ஆகியிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அலகத்தால் எவ்வளவு பரக்கத்துக்களை ரஹமத்துக்களை பொழிஞ்சிருக்குறாங்க உங்களுக்கு செல்வத்தில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் பல பிரச்சனைகளில் தான் இருக்கும் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு வெளிவர்றதுக்கு வழி கிடைக்காதா இன்னும் எனக்கு இந்த செல்வம் எனக்கு கிடைச்சிடாதா எனக்கு இந்த கவலையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா என்னுடைய இந்த துவா இன்னைக்காவது கபூல் ஆகிறாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் என்ஷால்லா இந்த ஒரு அற்புதமான வசனத்தை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அலஹ உங்களுக்கு கொடுக்காம உங்களை தாமதிக்கவே மாட்டான் உடனடியாக அல்ல கொடுப்பான் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு வசனத்தை நீங்க அதிகாலையில் ஒரு நூறு முறை நீங்க திக்கராக நீங்க ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதுங்க நிச்சயம் உங்களுக்கு நீங்க லட்சம் கேட்டால் கூட அதை உங்களுக்கு கோடி ரூபாயாக உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் ஒரு தேவையை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் தேவைகளை கூட அல்ல உடனடியாக கபில் செய்வான் இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்க இஹலா சோட நீங்க இதை ஓதுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் எனவே இன்ஷால்லா நீங்கள் ரொம்ப தூய்மையான உள்ளத்தோட அல்லாஹ் விடத்தில் நாங்கள் இருக்கோம் அல்லாஹ் நான் சொல்கிறத கேட்டுட்ருக்கிறான் இன்னும் எனக்கு இந்த ஒரு துவாவை கபுல் செய்வான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து தருவான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து இதனுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ் என்னுடைய ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுறீங்க அப்படிங்கிற உள்ள அச்சத்தோடு நீங்கள் இதை ஓதிப்பாருங்க கட்டாயமாக அல்லாஹ் தால ஒரு நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையை அப் அப்படியே மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ எனவே இந்த சக்தி வாய்ந்த வசனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் ரொபனா லாத்துஸ்யா குலுபனா பதைது ஹதை தனா வஹப்லனா மில்லதுன்க ரெஹ்மதன் இன்ன க அன் தல் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு இதனுடைய முதல் வார்த்தையே நீங்க பாருங்க ரொபனா அதாவது அல்லாஹாலா துவா கபுல் ஆகும் அப்படின்னு நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ரகசிய வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டுதான் நபிமார்கள் துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹும் அவர்களுடைய துவாவிற்கு உடனடியாக பதில் கொடுத்துருக்குறான் எனவே இன்ஷா அல்லா ரொபனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே நம்ம திக்ரு செஞ்சா கூட போதும் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹால கபுல் செய்வான் இன்னும் இந்த ஒரு வசனத்துல பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கிறோம் இந்த ஒரு வார்த்தையே போதுமானது நம்ம ஒன்று கேட்டால் அல்லாஹ் நமக்கு லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு கொடையாளனாக இருக்கின்றான் பொருள் என்ன எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த ஒரு வசனம் போதும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம அல்லாஹவிடத்துல கேட்டு அல்லாஹத்தால நம்மளுக்கு கபுல் செஞ்சுட்டான் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஈருலகிலுமே சிறப்பா இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு இது ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனமாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ விடத்துல நம்ம கேட்கறோம் எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை தவறுமாறு செய்து விடாதே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஈமான் நமக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இந்த வார்த்தைகள் இன்னும் உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நல்லருளை ரஹ்மத் நல்லருளை கொடுப்பாயாக அல்லாஹினுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹினுடைய ரஹ்மத் அவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக அந்த விஷயம் நமக்கு மாறிவிடும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தை இது இன்னும் நீயே பெரும் கொடுப்பதில் நீ நீதான் சிறந்தவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம அல்லாஹ மிக மிக ஆணித்தனமாக நம்ம அல்லாஹ இடத்துல நம்ம கேக்குறோம் எனவே இதனுடைய பொருளை உணர்ந்த இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டு பாருங்க இந்த ஒரே ஒரு வசனத்தினுடைய துவா மட்டும் நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா ஈருலகிலும் சிறந்த வாழ்வை அடைவது நாம மட்டும்தான் தான் இருக்க முடியும் எனவே யாருக்காவது தீராத பிரச்சனைகள் இருக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு வாழவே கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு இந்த சிரமங்கள் தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லா அதிகம் அதிகம் திக்கிற செய்யுங்க உங்களுக்கு எவ்வளவு உங்களால் முடியுமோ அளவுக்கு அதிகமாக திக்கிற ஓதுங்க அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் கேளுங்க அவனுடைய ரஹமத்தை நீங்கள் கேளுங்க உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹாலா ஒரு நொடியில் நீக்கிடுவான் அல்லா இன்னும் இந்த வசனத்தை நீங்க ஓத ஓத உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹாலா விரைவாக கபுல் செய்வான் நீங்க ஒரு தேவையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல தேவைகள் நிறைவேறும் ஏன்னா அல்லாஹினுடைய ரஹமத் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு தேவை என்னங்க நம்ம உங்களுடைய பல தேவைகளை அல்லாஹால கபுல் ஆக்கிருவான் அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய அருளை கேட்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடியவனே பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான வசனமாக இருக்கு இன்னும் ஈ அதிகரித்து அல்லாஹ விடத்துல இறையச்சத்தோடு நெருங்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனமாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க அன்றாடம் வழக்கமாக நீங்க திக்ரு செய்யுங்க வேற திக்ருகள் நீங்க ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஓத ஆரம்பிங்க அதனை விட இது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் எனவே இன்ஷால்லா இந்த வசனத்தை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து அவனிடமிருந்து நம்முடைய அனைத்து ஈருலக தேவைகளுமே நிறைவேற எல்லாம் வள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரத்து